நாட்டில் கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் அலுவலகங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய வழிமுறைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வழிகாட்டும் நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் அலுவலகங்களில் நோய் அறிகுறியில்லாத முகக்கவசம் அணிந்த அலுவலர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அலுவலக நுழைவாயில் பகுதிகளில் கிருமிநாசினி, வெப்பசோதனை ஆகியவை அவசியம் என்று தெரிவித்துள்ளது. மேலும் அலுவலர்கள், வருகையாளர்கள் ஆகியோருக்கு தனித்தனியே வழிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டம் சேரும் பகுதிகளில் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவ்வப்போது கிருமிநாசினி மூலம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. பயன்படுத்தப்பட்ட முகக்கவசம், கையுறை ஆகியவற்றை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பதாகைகள், ஒலி காட்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலகத்தில் உள்ள குளிர்சாதன கருவியின் அளவு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஈரப்பதம் 40% முதல் 70% இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறையில் உள்ள காற்று வெளியேறும் வகையிலும் புதிய காற்றை சுவாசிக்கும் வகையிலும் வசதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வயதான மற்றும் கர்ப்பிணி பணியாளர்களை கடினமான வேலைகளில் ஈடுபடுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்வோர் காலணிகளை தலங்களின் வாயிலிலோ உள்ளேயோ எடுத்துச் செல்லக்கூடாது என்றும் தங்கள் பொறுப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சிலைகள் மற்றும் புனித நூல்களை தொடுவதற்கு அனுமதி கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. வணிக வளாகங்களில் பணியாளர்களுக்கு வெப்ப பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டு அரங்குகள் மற்றும் திரையரங்குகள் செயல்படுவதற்கு அனுமதி கிடையாது என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது.